விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை, உங்களை இந்த புதிய வாரத்தில் சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 29 ஞாயிறு ஜபத்தை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஜபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை கட்டியெழுப்பும் பாலமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாலம் உறுதியாக இருந்தால் நாம் இருவரும், கடவுளும் நாமும் உறவு கொள்ள முடியும். அந்த பாலம் சரியாக இல்லை என்றால், அதிலே பழுதுபட்டால், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவானது துண்டிக்கப்பட்டுவிடும். நமது அன்றாட வாழ்க்கையிலே நமது உறவுகளை கட்டியெழுப்ப நாம் நமது உறவினர்களோடு அதிகமாக பேசுகிறோம், பழகுகிறோம், எல்லா இன்ப துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதனால் தான் நமது உறவானது இன்றும் அசைக்க முடியாததாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தை பற்றி திருச்சபையானது அதிக நேரங்களிலே அதிகமான சிந்தனைகளை கொடுத்து ஜெபியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது. என்ன காரணம்? ஜபம் என்பது கிறிஸ்தவ வாழ்விற்கு மிக அடிப்படை தேவையான ஒன்று. ஜபம் இல்லை என்றால் கிறிஸ்தவர்களாக இருந்து பயனல்லாமல் போய்விடும். எனவே இந்த ஜபம் இந்த காலகட்டங்களிலே ஜெபிக்க மனமில்லாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் வளர்ந்து வருகிற இந்த காலத்திலே ஜபம் தேவையா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறார்கள். வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான உலகத்திலே எல்லா பொருட்களும் உடனடியாக நமது கைக்கு கிடைக்கிறது. எனவே கம்ப்யூட்டர் முன்பாக அமர்ந்து என்ன தேவையோ அவர்கள் தேடுகிறார்கள், உடனடியாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உணவு செல்லுகின்ற பாதையிலே அவர்களுக்கு பசிக்கிறது என்றால் வழியிலே உள்ள கடையிலே அமர்ந்து ஆர்டர் செய்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட், எந்த விதமான உணவாக இருந்தாலும் விரைவில் கிடைக்கிறது, உண்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இப்படி எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும், எதற்காகவும் நான் காத்திருக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த ஜபத்தின் மூலமாக நாம் அனுபவிப்பது, பெற்றுக்கொள்வது, கற்றுக்கொள்வது என்னவென்றால் பொறுமை. ஜபத்திலே பொறுமை அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இறைவனிடத்திலே கேட்டுவிட்டு உடனடியாக இறைவன் கொடுப்பது கிடையாது. காலம் செல்ல செல்ல சிறிது சிறிதாக அந்த தேவையை நிவர்த்தி செய்வதுதான் கடவுளுடைய பணியாக இருக்கிறது. ஆனால் இந்த வளர்ந்து வருகிற சூழ்நிலையிலே, இந்த விஞ்ஞான உலகத்திலே எல்லா பொருட்களும் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றுதான் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே இந்த காலகட்டங்களிலே கிறிஸ்துவ விசுவாசம் என்பது குறைந்து கொண்டே போகிறது. ஒரு நாள் குருவானவர் தன்னுடைய காரிலே பயணம் செய்தார். எதிர்பாராத விதமாக திடீரென்று அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திலே கார் ஓட்டுநரும் குருவானவரும் அதே இடத்திலே மரித்து போய்விட்டார்கள். அவருடைய ஆன்மாவானது பரலோகம் சென்றது. அந்த பரலோகத்திலே பேதுரு தயாராக இருந்தார். முதலிலே அந்த கார் ஓட்டுநர் டிரைவர் முன்னாடி போகிறார். அந்த டிரைவருடைய லிஸ்ட்டை எடுத்து பேதுரு பார்க்குறாரு. எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு சாவியை அந்த டிரைவர் கையில் கொடுத்து, இதுதான் உன்னுடைய ரூமு, இந்த அறைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ரூமில் ஏசி இருக்குது, ரொம்ப சொகுசான ஒரு அறை, இதில் பெரிய எல்சிடி ஸ்க்ரீன் மானிட்டர் உள்ளது, பெருசாக இருக்குது, தேவையான கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே இருக்குது, எல்லாமே அந்த ரூமில் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், நீ போய் ரொம்ப சந்தோஷமாக இரு அப்படின்னு அனுப்புகிறார். பின்னாடி நம்ம ஃபாதர் குருவானவர் இருக்கிறார். அவர் நினைச்சார், ஆஹா, நம்ம டிரைவருக்கே இவ்வளோ சுகமான ஒரு அறை அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு இன்னும் மிக சிறந்த ஒரு ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருவானவர் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கிறார். குருவானவர் வரார். பேதுரு அவரை பார்த்துட்டு அவர் லிஸ்ட்லாம் பார்க்குறார். அவர் கையில் ஒரு சாவியை கொடுத்து, இந்தாங்க ஃபாதர், நீங்கள் போங்க இந்த ரூமுக்கு, இங்கே உங்கள் ரூமில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும், ஏன்னா கரண்ட் இல்லை, தரையில் தான் படுக்கணும், கட்டில் கிடையாது, எந்த ஏசியும் இல்லை, ஒரு பழைய டிவி இருக்குது, ஒரு நாள் ஓடுனுச்சுன்னா 10 நாள் அந்த டிவி ஓடாது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வெளியே வந்து தான் செய்யணும், அறைக்குள்ளே ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொடுக்குறார். உடனே அந்த சாமியாருக்கு கோபம் வருது. எப்படி நீங்கள் இப்படி என்ன செய்யலாம், நான் ஒரு குருவானவர், என் வாழ்க்கை ஃபுல்லாக கோயிலையே சர்ச்சுன்னு இருந்தேன், மக்களுக்காக போதித்தேன், இந்த பரலோகம் எப்படிலாம் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போதனம் பண்ணேன், நான் எனக்கு ஒரு கேவலமான இந்த ரூமு கொடுக்குறீங்க, ஒரு டிரைவருக்கு அப்படிப்பட்ட ரூமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். உடனே பேதுரு ரொம்ப கூலாக சொல்கிறார், ஆமாம் குருவானவரே, ரொம்ப நன்றி, நல்லா தான் செஞ்சீங்க, ஆனால் என்ன செஞ்சீங்க, நீங்கள் கோயிலில் பிரசங்கம் வச்சு ஜபிக்கிற மக்களை கூட தூங்க வச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த டிரைவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் வண்டி ஓட்டும்போது
யாருமே தூங்காமல் ஜெபிச்சுக்கிட்டே வர அவர் உதவியே செஞ்சார். ஏன்னா நல்லபடியாக சேரணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது, மக்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. எனவே அந்த டிரைவர் வந்து மக்களை ஜெபிக்க துணையாக இருந்தார். ஆனால் நீங்கள் மக்களை தூங்க வைக்கிறதுக்கு துணையாக இருந்தீங்க, அதனால் இருந்தாங்க இதுதான் உங்கள் ரூமு, போய் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் திருச்சபையானது ஜபத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. ஜபம் அது ஒரு தொடர் ஜபமாக அமைய வேண்டும். உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது ஜபத்தினால். ஜபமானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். கிடைக்குதோ கிடைக்கலோ தொடர்ந்து நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் திருச்சபை உணர்த்துகிறது. அதற்காக இன்றைய வாசகங்கள் எல்லாமே அதன் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தை கடந்து செல்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள், படும் கோபம் கொண்டு இந்த இஸ்ரேல் மக்களை எப்படியாவது தடுக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று அமலேக்கியர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த மோயிசன் அமலேக்கியர்களுக்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஏனென்றால் இவர்கள் பொறாமை குணம் உள்ளவர்களாக, வணங்கா கழுத்தினர்களாக, சூது செய்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பயணத்திற்கு இது தடையாக இருந்தது. மோயிசன் உருக்கத்தோடு கையிலே உள்ள கம்பை உயர்த்தி ஜெபிக்கிறார். அந்த நம்பிக்கையான ஜெபம், அந்த தொடர்ந்து ஜெபித்த ஜெபம், அந்த உறுதியான ஜெபம் அவர்களை விடுவித்தது. அமலேக்கியர்கள் கையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்று அவர்கள் அந்த பாலைவனத்தை கடந்து சென்றார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம், விடுதலை பயணம் 17:8-13 முடிய பகுதிகளிலே படிக்க கேட்கிறோம். நமக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க துணையாக இருப்பது தூய ஆவியானவர். எனவே தூய ஆவியானவர் நம் மீது இருக்கிறார், அவர்தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஜபத்தினுடைய முக்கிய கருவியாக எதை கூறுகிறார், அந்த தூய ஆவியானவர் விவிலியத்தை படிக்க சொல்லுகிறார். அந்த விவிலியத்திலிருந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறோம் என்று தூய பவுல் தன்னுடைய நண்பர் சகோதரரான தீமோத்திக்கு கடிதம் எழுதுகிறார். எனவே இந்த விவிலியத்தின் மூலமாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். அது நம்மை நேரிய வழியிலே செல்ல உதவியாக இருக்கிறது. அதோடு பிறரையும் நல்ல பாதையிலே நடத்தி செல்வதற்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் திருவிவிலியம் படிப்பதனுடைய பலன்களையும் பற்றி இன்றைய 2 தூய பவுல் 2 எழுதிய திருமுகம் 3:14 மற்றும் 4:2 தெல்ல தெளிவாக கோடிட்டு காண்பிக்கிறார். லூக்காஸ் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே முக்கியமாக ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மக்கள் விசுவாசம் குறைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். இயேசுவினுடைய நம்பிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை உணர்ந்த லூக்காஸ் நற்செய்தியாளர் ஜபத்தின் முக்கியத்துவத்தை இந்த நற்செய்தி முழுவதுமாக எழுதுகிறார். எனவே இந்த பகுதியிலே அவர்களுடைய விசுவாசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும். ஜபத்தினால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை இன்றைய நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நாம் இன்று வாசிக்கிறோம். லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 18:1-18 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 29 தொடர்ந்து வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கிறது. ஜெபிப்பது மட்டும் போதாது, நமது ஜெபம் தொடர் ஜெபமாக மாற வேண்டும். எனவே நம்முடைய ஜெபத்திற்கு பொறுமை தேவை. நாம் ஜெபித்த உடனே ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்தோம்னா கிடைக்காது. எனவே பிரியமானவரே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கை இருக்க வேண்டும். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் எனக்கு கிடைக்கலையே என்று சோர்ந்து போய்விடுகிறோம். காரணம், ஒரு சின்ன அளவு கூட அந்த விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே பிரியமானவர், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நிச்சயமாக கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள். இன்னும் பெரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே பொறுமை தேவை. இன்றைக்கி பொறுமை இல்லாததுனால நம்ம நிறைய மக்கள் கடவுளை வெறுத்து போகிறோம். அந்த பொறுமை இருந்தால் நிச்சயமாக நான் காத்திருப்பேன், செபித்து கொண்டிருப்பேன். இன்னும் சில நேரங்களில் நமது ஜபங்கள் எதிர்மறையான ஜபங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜபமானது நேர்மறையான ஜபங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதற்காக ஜெபிக்கிறேன், இதை நீர் கொடுப்பீர் என்று நம்புகிறேன், இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அதற்காக நன்றி கூறுகிறேன் என்று நேர்மறை ஜபங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள் நேர்மறை சிந்தனைகள் ஏற்படும், நாமும் அதை பெற்றுக்கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஜெபிக்க முற்படுவோம். பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகள் இருக்கிறது. எப்படியெல்லாம்
பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து ஜெபித்ததனால் எனக்கு அது கிடைத்தது. தொடர்ந்து ஜெபித்தால் அது கிடைக்கும் என்று நற்செய்தியில் கூட படிக்கிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று குடும்ப ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட ஜெபம் கிடையாது. ஆலயத்திற்கு சென்றாலும் திருப்பலியை பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறோம். ஒரு தனிப்பட்ட ஜெபம் என்று கிடையாது. இன்னைக்கு தனிப்பட்ட நபரிடத்தில் எப்படி ஜெபிப்பது என்று கூட தெரியாது. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் என்பது ஒரு உரையாடல், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உரையாடல். அந்த உரையாடல் சுமூகமாக இருக்க வேண்டும், பேச வேண்டும், அவரோடு கேட்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமது கடவுள், நம்மை அன்பு செய்கிறவர், நமக்காக எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிற அந்த கடவுளை நாம் அன்பு செய்வோம். அவரிடத்தில் ஜபத்தின் மூலமாக நமது உறவை கட்டி எழுப்புவோம். அந்த பாலம், ஜபம் என்கிற பாலம் உறுதியாக இருக்கட்டும். அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜபிப்போமே. எங்களை எல்லாம் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, சென்ற வாரம் முழுவதும் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்தீர். அதற்கான நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உமது அன்பு எல்லையற்றது, உமது அன்பு மேலானது என்று நாங்கள் உணர்கிறோம். எங்களை அன்பு செய்பவர், எங்களை ஏற்றுக்கொள்பவர், எங்களுக்காக நீர் எல்லாம் செய்யக்கூடியவர் என்று நாங்கள் நினைக்கிறோம். தெய்வமே, இயேசுவே, இதோ இந்த புதிய வாரத்தை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள், ஒவ்வொரு செயல்களும் தோல்வியடையாமல் வெற்றி காண கிருபை செய்ய மாட்டவரே. இதோ இந்த வாரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக மாற கிருபை செய்யும். எங்களுடைய ஜெபங்கள் ஒரு தொடர் ஜெபமாக இருக்கட்டும். தொடர்ந்து ஜெபித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசிகளாக வாழ எங்களுக்கு வாய்ப்பை தாருமாண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆவியால் நிரப்பி எங்களை வழிநடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான் கிறிஸ்து வழியாக உமை வஞ்சாடுகின்றோம். ஆமென்.